தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆரம்பித்த சில தினங்களிலேயே மக்களின் வரவேற்பை பெற்ற பக்தி நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலாவதாக ஆன்மீக செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈரோடு, கோவை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமியை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் பங்குனி மாத குண்டம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்தோடு பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். 21 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவில் அம்மன் தினமும் வெவ்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமேஸ்வரம் மேலவாசல் பகுதியில் உள்ள முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பறவை காவடி, புஷ்ப காவடி, வேல் காவடி உள்பட பல்வேறு காவடிகள் மற்றும் பால் குடங்களை ரத வீதிகள் வழியாக பக்தர்கள் எடுத்து வந்தனர். கமுதி முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உடல் முழுவதும் சகதி பூசி கைகளில் வேப்பிலையோடு சேத்தாண்டி வேடமிட்டு நடனமாடி பக்தர்கள் வினோத முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த போடிபாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு குண்டம் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் 30 கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் குடமுழுக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் கோயில் மாவட்டத்தின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றாகவும் சக்தி தலங்களில் புகழ்பெற்ற தலமாகவும் திகழ்கிறது. ஆதிசங்கரர் வழிபாடு செய்த இந்த கோயிலில் கண்ணகியே சினம் தணிந்து மதுரகாளியம்மனாக அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளது. திங்கள், வெள்ளிக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் மட்டுமே மதுரகாளியம்மன் இந்த கோயிலில் எழுந்தருள்வதால் அந்த நாட்களில் மட்டுமே கோயில் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் கோயிலை ஒட்டியுள்ள பெரியசாமி மலையில் வீற்றிருந்து அம்மன் அருள் புரிவதாக ஐதீகம் நிலவுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க மதுரகாளியம்மன் கோயில் குடமுழுக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி குமரவிடங்கப் பெருமான் வள்ளி திருக்கல்யாணத்திற்கு ஏராளமான பக்தர்கள் மொய் எழுதி வேண்டுதலை நிறைவேற்றினர். சீர்காழி அருகே திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் கோயிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநகரி கிராமத்தில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றான அமிர்தவள்ளி தாயார் சமேத கல்யாண ரங்கநாத பெருமாள் கோயிலில்
பங்குனி உத்திர பெருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருமங்கை ஆழ்வாரின் அவதார தலமான இந்த கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் நடைபெற்றது. அமிர்தவள்ளி தாயார் சமேத கல்யாண ரங்கநாதர் ஒரு தேரிலும், குமுதவள்ளி நாச்சியார் சமேத திருமங்கை ஆழ்வார் மற்றொரு தேரிலும் எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் ரங்கநாதா திருமங்கை மன்னா என்று முழக்கங்கள் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கரூர் மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் சுவாமி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏகாம்பரநாதருக்கும் ஏலவார்குழலி அம்மையாருக்கும் மாலை மாற்றும் நிகழ்வானது திருக்குடைகள் ராஜ நடையுடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்தேறியது. இதேபோல் தாம்பரம் அடுத்த பேர்கன்காரனை சூராத்தம்மன் கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு, சீர்வரிசை பொருட்கள் வழங்கும் வைபவம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் எலப்பாக்கம் வள்ளி தேவசேனா உடனுறை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வந்தருளினார். பக்தர்கள் 108 பால் குடங்கள் மற்றும் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமியை வழிபட்டனர். பங்குனி உத்திரத்தையொட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை பகுதியில் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் தெப்போற்சவம் நடைபெற்றது. பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் 3 முறை தெப்பத்தில் சுவாமி வலம் வந்தார். கரும்பார் குடலியுடன் தெப்பத்தில் எழுந்தருளிய ரத்னகிரீஸ்வரரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த காமக்கூர் கிராமத்தில் அமிர்தாம்பிகை சமேத சுயம்பு சந்திரசேகர சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு திருமண விருந்து அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஸ்ரீவைகுண்டம் அடுத்த தென் திருப்பேரையில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தென் திருப்பேரை குழைக்காத நாச்சியார் சமேத மகர நெடுங்குழைக்காதர் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. நவ திருப்பதிகளில் சுக்கிரனுக்குரிய தலமாக இந்த கோயில் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. திருவிழா நாட்களில் தினமும் உற்சவர் நிகரில் முகில்வண்ணன் தாயார்களுடன் வெவ்வேறு வாகனங்களில் மாடவீதி மற்றும் ரத வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நிலக்கோட்டை அருகே எஸ் தும்பலப்பட்டியில் பாலசுப்பிரமணியர் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற பங்குனி உத்திர திருவிழாவில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எஸ் தும்பலப்பட்டியில்
பாலசுப்பிரமணியர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்கள் மயில் காவடி, தீர்த்த காவடி, பால் காவடி எடுத்து ஆடி வந்தனர். திருப்பத்தூர், தேனி, சிவகங்கை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். வடுக பைரவர் சிறப்பு தலமான திருக்கோடீஸ்வரர் கோயிலில் சித்திரை பெருவிழாவுக்கான பந்தக்கால் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே திருக்கோடிக்காவல் திரிபுர அம்பிகை சமேத திருக்கோடீஸ்வரர் கோயிலில் சித்திரை உற்சவத்திற்கான பந்தக்கால் முகூர்த்தம் விசேஷ பூஜைகளுடன் நடந்தது. 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த சித்திரை திருவிழா April 24 தொடங்குகிறது. 10 நாட்களும் புருஷாபிமிருகம், காமதேனு, யானை, அன்னம், ரிஷபம் உள்ளிட்ட வெவ்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, விருதுநகர் மாவட்டங்களில் புகழ்பெற்ற கோயில்களில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா April 2 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் அதிகாலையில் நடைபெற்றது. கிழக்கு ராஜவீதி, தெற்கு ராஜவீதி மற்றும் மேற்கு ராஜவீதி வழியாக தேர் வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.